மாஸ்க் என்பதையே அறிந்திராத மக்களுக்கு இன்று அதன் முக்கியத்துவத்தை புட்டு புட்டு வைக்கும் அளவிற்கு மாஸ்க் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே சென்றுள்ளது எனில் அந்த பெருமை கொரோனாவையே சேரும். கொரோனாவை தடுக்கும் வகையில் உலக மக்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தியது உலக சுகாதார நிறுவனம். இதனால் கர்ணனின் கவச குண்டலம் போல் மக்களின் முகத்தில் ஒரு அங்கமாகிவிட்டன முகக்கவசங்கள். கொரோனா பரவத் தொடங்கிய சமயத்தில் N95 மாஸ்க் அல்லது சர்ஜிகளுக்கு பயன்படுத்தப்படும் ட்ரிபிள் லேயர் மாஸ்க் தான் மிகவும் பாதுகாப்பானது என்ற செய்தி பரவியதும் அதன் விற்பனை களை கட்டியதால் கொரோனாவுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களுக்கே N95 சர்ஜிக்கல் மாஸ்க்குகள் கிடைக்காத அளவுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் வீட்டிலேயே தைக்கப்படும் துணி மாஸ்க்குகளே கொரோனாவை கட்டுப்படுத்த போதுமானது என்று சொல்லப்பட்டது. மேலும் மாஸ்க் அணியாமல் வெளியே வந்தால் அபராதம் என்ற உத்தரவு நடைமுறையில் இருந்ததால் ஏதேனும் ஒரு மாஸ்க் கிடைத்தால் போதும் என கர்ச்சிப் புடவை துண்டு என கண்டதையும் மாஸ்க் போல் அணியத் தொடங்கினர். குறிப்பாக துணி மாஸ்கின் பயன்பாடு அதிகரிக்க தொடங்கியது. வீட்டிலேயே எளிதாக செய்யக்கூடியது. காசு கொடுத்து வாங்க வேண்டும் என்று கூட அவசியமில்லை. தினசரி துவைத்து மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம் என துணி மாஸ்குகள் எளிமையாக பயன்படுத்தப்பட்டன. மேட்சிங் பிளவுஸ் போல் மேட்சிங் மாஸ்க், மாஸ்கில் எம்ப்ராய்டரி, ரங்கோலி, வெட்டிவேர் மாஸ்க், தங்கத்தில் செய்யப்பட்ட மாஸ்க், வெள்ளியில் செய்யப்பட்ட மாஸ்க், வைர கற்கள் பதிக்கப்பட்ட மாஸ்க் என கத்துக்கிட்ட மொத்த வித்தையையும் பயன்படுத்தி மாஸ்க் தயாரிப்பில் இறங்கினர் இந்தியர்கள். இதில் பலர் மாஸ்கே அணியாமல் கொரோனாவோடு வாழ பழகி கொண்டனர். இந்த சூழலில் இங்கிலாந்தில் அணிந்து கொள்ள மாஸ்க் இல்லாததால் மலைப்பாம்பை மாஸ்காக போட்டுக்கொண்டு பேருந்தில் பயணிக்கும் ஒருவரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மாஸ்க் அணிய வேண்டும் என்பதற்காக உலகம் முழுவதும் அரங்கேறும் மாஸ்க் கலாட்டாக்களுக்கு பஞ்சமே இல்லை. இன்னும் என்னென்ன நடக்க போகிறதோ, எதெல்லாம் மாஸ்க் ஆக போகிறதோ யாருக்கு தெரியும்?